வழக்கமாக எனக்கு வர ஒரு காமனான கேஸில் மாதிரி ஒரு கேஸ் வந்தது. ஒரு ரெண்டு நாள் முன்னாடி ஒரு லேடி ஒரு 35-36 வயது மதிக்கத்தக்க ஒரு இல்லத்தரசி வந்தாங்க. கை வலி, ஷோல்டர் தூக்கவே முடியல, கை இந்த பக்கம் பயங்கரமாக வலிக்குது அப்படின்னு சொல்லி வந்தாங்க. ஸோ எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் ஏதாவது இருக்குமோன்னு பயமாக இருக்குது டாக்டர், இசிஜி எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி எங்கிட்ட கேட்டாங்க. ஸோ இந்த கை வலி என்ன என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். பார்க்கலாம் வாங்க. இந்த பதிவினை கண்டு கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களும் வாழ்க வளமுடன். நான் உங்கள் டாக்டர் அருண் கார்த்திக். இந்த தோல் வலி, இந்த ஷோல்டர் பெயின் அப்படின்னு சொல்லி வராங்க இல்லையா, இதில் பெரும்பாலானவங்க இது ஹார்ட் ப்ராப்ளம்னு நினைக்கிறது உண்டு. அது சில சந்தர்ப்பங்களில் சரியாகவும் இருக்கலாம். பட் இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா பெரிய ஆர்த்ரைட்டிஸ் ஆஃப் ஷோல்டர் அப்படின்னு சொல்லி எங்கள் வழக்கங்களில் மெடிக்கல் டேர்ம்ஸில் சொல்கிறது உண்டு, இல்லை அதேசிவ் கேப்சுலைட்டிஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஒரு ஈஸியாக புரியணும்னா ஃப்ரோசன் ஷோல்டர்னு வச்சுக்கலாமே. தோள்பட்டையின் சதைகள் இருவதனால் உண்டாகும் ப்ராப்ளம் தான் இந்த ஃப்ரோசன் ஷோல்டர். இந்த ஃப்ரோசன் ஷோல்டர் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னா, பெரும்பாலும் டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு வரும். ஒரு 20% சர்க்கரை நோயாளிகளுக்கு அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முறை எப்படியும் இந்த தோல் வலி வரும். இது வந்து அதை விட்டால் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு வரலாம், இல்லை ஹார்ட் ப்ராப்ளமோ இல்லைன்னா கேன்சர் மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கும் வரலாம். ஆனால் நம்ம பொதுவாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோங்கிறனால நம்ம அதில் கன்ஃபைன் பண்ணிக்குவோம். ஓகே, ஸோ இந்த ஃப்ரோசன் ஷோல்டர் எப்படி வரும், என்ன ஸ்டேஜஸ் அப்படின்றத பார்ப்போம். இந்த தோல் வலி முதல்ல வரும்போது ஒரு நல்ல வலியாக திடீர்னு ஒரு நாள் வரும், அதாவது ஸ்லோவாக ஆரம்பிக்கிறதும் உண்டு. ஆனால் முக்காவாசி சந்தர்ப்பங்களில் ஒரு 1-5 டே பார்த்தோம்னா கொஞ்சம் தோல் நல்லா வலிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த தோல் வலி தொட்டாலும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், குறிப்பாக ராத்திரி நேரங்களில் ரொம்ப சிரமமாக இருக்கும். தூக்கத்தில் இந்த பக்கம் திரும்பி படுத்துட்டோன்னா படக்குன்னு தூக்கத்தை முழிக்கிற அளவுக்கு ஒரு வலி வந்துடும். அதுதான் மெயினாக சொல்லுவாங்க, தூங்கிட்டு இருக்கிறக்க வலிக்குது தூக்கவே முடியலன்னு சொல்லி. அப்புறம் கை இதுக்கு மேலே தூக்க முடியாமல் போகலாம். ஒரு சில சந்தர்ப்பங்கள் தூக்க முடியவும் செய்யும், பட் ஆனால் ஒரு பாதி சந்தர்ப்பங்களில் கை தூக்கிறது ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடும், பின்னாடி கை போகாது, பாதி தூரம் நின்றும், இந்த மாதிரி எல்லாம். ஸோ இதை தான் வந்து ஃப்ரோசன் ஷோல்டர், அதாவது இந்த தோளில் இருக்கிற ஒரு கேப்சியூல். இந்த தோளில் வந்து 3 எலும்புகள் இருக்குது, ஸ்கேப்புலா, கிளாவிக்கிள், அதுக்கப்புறம் ஹியூமரஸ்ன்னு சொல்லி. இந்த 3 எலும்புகளும் ஒரு கேப்சியூல், ஒரு பந்து மாதிரி ஒரு கேப்சியூலுக்குள்ளே இந்த ஜாயிண்ட்டில் இருக்குது. அது வந்து ஒரு நீர் நிறைந்த ஒரு பந்துன்னு வச்சுக்கிங்களேன், அதில் இந்த 3 எலும்பும் இப்படி லாக் ஆகி மூவ் ஆகிட்டு இருக்கு. இதில் என்ன ஆயிருது, அந்த கேப்சியூல் வந்து இறுகிருது. இந்த கேப்சியூல் இருக்க இருக்க யோசிச்சு பாருங்கள், உள்ள நகர்த்தர கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதுதான் இப்போ ஆக்சுவலாக நடக்குது. ஸோ யாருக்கு இது நடக்கும்னா, சுகர் கண்ட்ரோல் கொஞ்சம் சரியில்லாதவங்களுக்கு இது ரொம்ப காமனாக வரும், ரெகுலராக நாங்கள் பார்க்குற விஷயம் இது. மெயினாக அவங்க ஹார்ட் ப்ராப்ளம் நினச்சிட்டு வருவாங்க, ஆனால் இது ஹார்ட் ப்ராப்ளம் கிடையாது, தோல் வலி தான், ஃப்ரோசன் ஷோல்டர் தான். இதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வலி வர்றது ரொம்ப பயங்கரமாகவே வரும், பல கேசஸில் தூக்கவே முடியாத அளவுக்கு, கையை திருப்ப முடியாத அளவுக்கு, நைட்டு தூங்கும்போது வலிக்கிற அளவுக்கு. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னாகும்னு சொன்னாக்கா, கொஞ்சம் கொஞ்சமாக வலி கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி தெரியும். இது ஒரு 1 மாத காலம், 2 மாத காலம், 3 மாத காலத்தில் வலி கம்மியாகிற மாதிரி தெரியும். ஆனால் வலி கம்மியானாலும் கை மூமெண்ட் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் ஆயிரும். இது வந்து ஸ்டேஜ் 2. முதல்ல வந்து ஃப்ரீசிங் ஸ்டேஜு, முதல்ல நான் சொன்னது. இதுக்கப்புறம் ஃப்ரோசன், அதாவது இறுகிட்டு இருந்தது இப்போ இறுகிடுச்சு, ஃப்ரோசன் ஸ்டேஜ் அப்படிங்கிற மாதிரி. அப்போ என்ன ஆகிடும், வலி கம்மியாகிடும் பல சந்தர்ப்பங்களில், ஆனால் கை பின்னாடி போகாது, இதுக்கு மேலே தூக்க முடியாது, அப்படி லாக் ஆகிக்கும் பாதி நேரத்தில். ஸோ இது வந்து ஃப்ரோசன் ஸ்டேஜ். இதுலேருந்து கவனிக்காம விட்டோம்னா இன்னொரு 6 மாதம் 7 மாதம் கழித்து அந்த வலி தானாகவே சரியாயிடும், வலியே இருக்காதுன்னு வைங்களேன். ஆனால் கை மூமெண்ட்டும் ஓரளவுக்கு திரும்ப வந்த மாதிரி ஆகிடும், தானாகவே சரியான மாதிரி ஆகிடும். ஸோ 3 பாகங்கள், 1 பயங்கர வலி வந்து மெயினாக வலி இருக்கிற ஒரு பார்ட்டு, அதுக்கப்புறம் வலி குறைஞ்சாலும் கை மூமெண்ட் கம்மியாக இருக்கிறது அடுத்த பார்ட்டு, அதுக்கப்புறம் எல்லாமே சரியாக மாறி போயிடுறது இன்னொரு பார்ட். ஸோ இப்படி வலி வர ஆரம்பித்ததுலேருந்து, இந்த தோல் பிரச்சனை வர ஆரம்பித்ததுலேருந்து 6 மாத காலத்திலிருந்து 2 வருட காலங்கள், இந்த டைம் பீரியடுக்குள்ளே வந்த மாதிரியே முக்காவாசி பேர்த்துக்கு சரியாகவும் போயிடும். வெகு சில பேர்த்துக்கு தான் அந்த கை வலி தொடர்ந்து இருக்கும். ஆனால் 6 மாதம் இதை தாங்கிட்டு இருக்க முடியுமோ, அது முடியாது இல்லையா. இந்த தொந்தரவு எத்தனை நாள் தான், 2 வருஷம் சரியாக போயிருந்து விட்டுற முடியாது இல்லையா. அதனால் இந்த பெயின் இருக்கும்போதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் என்ன, அந்த மொதல் ஃபேஸில் மொதல் ட்ரீட்மெண்ட் வந்து என்னென்னா சுகர் கண்ட்ரோல் தான். சுகரு தைராய்டெல்லாம் கண்ட்ரோலில் இருக்கான்னு பார்த்துங்க, இது 1. அது கண்ட்ரோல் ஆகும்போதே பாதி சந்தர்ப்பங்கள் அந்த வலி சரியாகும். 2, இந்த தோல் வலிக்கு சில வலி மாத்திரைகள் சில குறுகிய காலத்துக்கு எடுத்துக்கலாம். அதை தவிர கொஞ்சம் ஃபிசியோதெரப்பி பண்ணலாம், ஃபிசியோதெரப்பிஸ்ட்டுன்னு இருப்பாங்க இல்லையா,
அவங்க கிட்ட கொஞ்சம் ஃபிசியோதெரப்பி பண்ணால் கொஞ்சம் வலிக்கும் தான், வலிக்கிற மாதிரி சில மூமெண்ட்ஸ் அவங்க சொல்லி தந்து கொஞ்சம் மைல்டாக ஃபிசியோதெரப்பி பண்ணலாம். கொஞ்சம் ஐஸ் பேக்ஸ் வைக்கலாம், நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஐஸ் பேக்ஸ் வச்சோம்னா ஒரு நல்ல நிவாரணம் தரும். இல்லை அல்ட்ராசவுண்ட் தெரப்பின்னு சொல்லிட்டு ஒரு கரண்ட் தெரப்பின்னு சொல்லி சொல்லுவாங்க, புரியறக்கா சொல்கிற மாதிரி கொஞ்சம் அல்ட்ராசவுண்ட் வேவ்ஸ் எல்லாம் கொடுத்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுப்பாங்க ஃபிசியோதெரபிஸ்ட், அதுலேயும் கொஞ்சம் ரிலீஃப் இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு முதல் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு பண்ணலாம். அப்போது ஓரளவுக்கு வலி கம்மியாக ஆரம்பிச்சிடும், ஓரளவுக்கு சரியாகவே இருக்கும், மேனேஜ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் சரியாகாத கேஸஸில், கொஞ்சம் சிவியர் கேஸஸில் என்னாகும்னா அடுத்த கட்டம் இந்த தோல் ஷோல்டர் ஜாயிண்ட்டில் வந்து ஒரு ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. வலி தாங்கவே முடியல, தூக்க என்ன வைத்தியம் பார்த்து என்ன ஃபிசியோதெரப்பி பண்ணியும் இது பண்ணலங்கும் போது அந்த ஷோல்டரில் ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி போட்டு அந்த இன்ஜெக்ஷன் போட்டு அதுக்கப்புறம் மொபிலைஸ் பண்ணுவாங்க. அதாவது அதுக்கப்புறம் கையெல்லாம் சுற்றி விட்டு ரெகுலேட் பண்ணுவாங்க. அது அடுத்த ஸ்டேஜ், அது கொஞ்சம் பெட்டராகும் அந்த மாதிரி ஸ்டேஜில் வரும்போது. ரொம்ப சில பேர்த்துக்கு இது எது பண்ணாலும் சரியாகாது, அந்த மாதிரி எது பண்ணாலும் சரியாகாதுங்கிற வெரி ரேர், 100 in 4 இந்த ஷோல்டர் ஆர்த்ரோஸ்கோபிக் சர்ஜரி, கீஹோல் சர்ஜரி மாதிரி தேவைப்படும். அந்த கீஹோல் சர்ஜரி பண்ணி அந்த மொபிலைஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இந்த ஷோல்டர் பெயினோட வேரியஸ் கட்டங்கள். இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, சுகர் கண்ட்ரோல் நல்லா இருந்தால் பல சந்தர்ப்பங்களே தானாகவே சரியாயிடும். அதுக்கு மீறி வந்து இருந்தால் கூட ஆரம்ப காலத்திலே கவனிச்சிட்டோம்னா பெயின் கில்லர்ஸு, ஃபிசியோதெரப்பி இதெல்லாம் பண்ணி ஒரு 90% அதை கேஸ் இதெல்லாம் கவனிக்காமட்டாதான் இந்த தோல் வலி ரெஸ்ட்ரிக்ட் ஆகிக்கிறது. அதெல்லாம் அதுவுமே வந்து பல சந்தர்ப்பங்களில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சரியாக போகிறது உண்டு தான், பட் அந்த டைம் பீரியடுக்குள்ளே நம்ம வலியை சமாளிச்சுட்டு இருக்கிறதும் வந்து ரொம்ப ஒரு சிரமமான காரியங்கிறனால இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இதில் முழுசாக கடைசியாக நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, 1, தோல் வலி பிரச்சனை இருக்கிறவர்கள் ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, இது ஃப்ரோசன் ஷோல்டராக இருக்கலாம். இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஹார்ட் ப்ராப்ளம் வந்து தொட்டாலோ கை தூக்குனாலோலாம் வலிக்காது, அது ரொம்ப கிளியராக தெரிஞ்சுக்கலாம். இது ஹார்ட் ப்ராப்ளமாக இல்லையானு தெரிஞ்சுக்கிற ஈஸியான வழியை தான். ஹார்ட் ப்ராப்ளமாக இருந்தால் வலின்னு சொல்கிறத விட ஒரு டைட்னஸ், இறுக்கம், ஒரு இறுக்கம் மாதிரி வரும். அதுபோல் ரைட் ஷோல்டர் வராது, லெஃப்ட் ஷோல்டர் பக்கம் தான் முக்கால்வாசி வரும். ரைட் ஷோல்டர் இருந்தால் அது ஹார்ட் ப்ராப்ளம் இல்லைங்கிற மாதிரி வச்சுக்கலாம். எல்லாத்துக்கும் மேலே அது வந்து இந்த கை தொட்டாலோ தூக்குனாலோ நைட்டு திரும்பப்படுத்தாலும் வலிக்காது, ஹார்ட் ப்ராப்ளம் நடந்தாலோ படியேறினாலோ வலிக்குமோ இந்த மாதிரி வலிக்காது. ஸோ இதை வச்சே தெரிஞ்சுக்கலாம், இது ஹார்ட் ப்ராப்ளமாக ஷோல்டர் ப்ராப்ளமான்னு. தூக்குனா வலிக்குதுன்னா அது ஹார்ட் ப்ராப்ளம் கிடையாது, ஷோல்டர் ப்ராப்ளமாக தான் இருக்கும். ஸோ இது ஒரு விஷயமாக வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான கைவலி வரும்போது இதை வச்சு டிசைட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு ஓகே இது வந்து ஷோல்டர் ப்ராப்ளம் தாங்கிற மாதிரி பண்ணிவிட்டு டாக்டர்கிட்ட போகும்போது அவர் வந்து என்னென்ன பண்ணுவார், பெயின் கில்லர்ஸ் கொடுப்பார், ஃபிசியோதெரப்பி சொல்லுவார், வீட்லேயே நீங்கள் வந்து இந்த மேலு ஓத்தனமோ இல்லை ஐஸ் பேக்ஸோ வச்செல்லாம் கூட பண்ணிக்கலாம், நம்மளே பண்ணிக்கிறது ஸ்லைட்டான எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிக்கிறது ஹோம் ரெமெடி மாதிரி பண்ணிக்கலாம். இதெல்லாம் பண்ணி சரியாக போகாத பிறகு ஒரு ஆர்த்தோ டாக்டரை பார்த்து, ஆர்த்தோபெடிஷனை பார்த்து செக் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா எப்படி இது ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புண்டோ அதே மாதிரி இது வந்து வேறு, அதாவது உள்ளே இருக்க கேப்சூல் ஃப்ரீஸ் ஆகிறது வேறு, கேப்சூல் ரப்ச்சர் ஆகிறது வேறு. சில சமயத்தில் இந்த இடத்துக்கு இன்ஜுரி ஆகி அந்த கேப்சூல் கிழிஞ்சிரும், அப்போ வந்து மறுபடியும் நம்ம வந்து ஃப்ரோசன் ஷோல்டர் தான் இதை நினச்சி பூரா ஃபிசியோதெரப்பி பண்ணோம்னா கிழிச்சல் இன்னும் பெருசாயிரும். ஸோ அதனால் அந்த மாதிரியான ஸ்டெப்புக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும்போது ஒரு 1-2 சரியாகலைன்னா இட் இஸ் பெட்டர் டு சி அன் ஆர்த்தோபெடிக்ஸ், எலும்பு நிபுணர்கிட்ட பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் அவங்க டிசைட் பண்ணி ட்ரீட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நம்மளால் முடிஞ்சது ஒன்று சுகர் கண்ட்ரோல், இன்னொன்று ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல், கையெல்லாம் அசைச்சு எக்ஸசைஸ் பண்ணுறது, வாக்கிங் போகிறதெல்லாம், அதை தவிர ஒரு பேசிக் வேக்ஸ் பாத்து ஃபிசியோதெரப்பி இதெல்லாம் வீட்லேயே நம்ம பண்ணிக்கலாம். இதுதான் நான் இன்றைக்கி சொல்ல விரும்பின டாபிக். இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் காமெண்ட் செக்ஷனில் போடுங்கள், நான் உங்களுக்கு பதில் சொல்ல முற்படுறேன். வாழ்க நண்பர்களே, நன்றி, வணக்கம்.